Hi friends, welcome to JAJE Family. நான் இப்போ கனவா மீன் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த கனவா மீனை வச்சு கனவா தோரன் செய்ய போறேன். கனவா தோரன் இது பாத்தீங்களா? இதுதான் கனவா மீன். இது வந்து தலை, கீழே இருக்கிறது நான் கையில பிடிச்சிருக்கிறது பாடி. இதை வச்சு நம்ம எப்படி தோரன் செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வேக வைப்போம். வேக வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த கனவா மீனை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 300 கிராம் இருக்குது இந்த கனவா மீன். இந்த பாருங்கள், இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த தலையை இப்படியே போட்டுருங்க, வெந்துடும். இனி இதை வந்து நம்ம வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ½ டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சு விடுவோம். அதை முதல்ல பண்ணுவோம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி. இவ்வளோ இந்த ஊற்றிருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக இந்த தண்ணி ஊற்றினா போதும், இதுலேயே தண்ணி வரும். ஒரு 5 minutes வேக வைங்க. கனவா மீன் வந்து நம்ம வேக வச்சுட்டு இருக்கோம், அது வேகட்டும். அதுக்கு இடையில நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். இப்போ கனவா தோரன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன். ரெண்டு பல்லாரி பாருங்கள், இவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கிடணும். ஒரு சின்ன பீஸு இஞ்சி, ஒரு 6 வெள்ளைப்பூடு கட் பண்ணி நீள நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு கருவேப்பிலை வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு அரைமுறி தேங்காய் வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள், இது வெந்தயம். வெந்தயத்தை வந்து நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வெந்தயம் இது வரும். வெந்தயத்தை வறுத்து அதை இடித்து கல்லில் இடித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு 6 பச்சை மிளகா. ஒரு பெரிய சைஸு தக்காளி, அதை சின்னதாக கட் பண்ணி. நான் இப்போ சொல்கிறது வந்து 300 கிராம்குள்ள கனவா மீனுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செய்யணுன்னா இதில் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக கடைசியில் தாளித்து ஊற்றணும். அதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, 2 காஞ்ச மிளகாய். தோரம் செய்கிறது வந்து நம்ம வந்து இந்த சட்டியில் தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், 5 minutes ஆகிட்டு வெந்துட்டு இந்தளவு வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, ரொம்ப வேக வச்சா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும். இது ஓகே, போதும் இந்த அளவு போதும். அதை மிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க, இஞ்சி வெள்ளைப்பூடு, வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், தக்காளி, தேங்காய், மஞ்சள் பொடி, வெந்தய பவுடர். வெந்தயத்தை வறுத்து இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம். தேங்காய் வந்து இது கொஞ்சம் நிறைய தான் இருக்குது, நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க. இது வந்து வெந்தய பவுடர் போட்டேன்ல, அது வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. வெந்தயம்தான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து இந்த மிக்ஸை வந்து நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும்போது அதில் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சுலாம் மிக்ஸ் பண்ண முடியாது, கையை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா பசைஞ்சிக்கோங்க. நல்லா இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் வரும். இதில் வந்து நம்ம வந்து வேறு காரத்துக்கு வேறு ஒன்றும் போடல, இஞ்சி போட்டிருக்கோம், பச்சை மிளகா. அதனால் வேறு இதெல்லாம் போட போகிறதில்ல, சில்லி பவுடர்லாம் போட போகிறதில்ல. அதனால் இந்த பச்சை மிளகாவையும் நல்லா பசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அந்த மிக்ஸ் பண்ணனால அந்த ஸ்மெல்லும் இதுவும் இப்போவே நல்லா இருக்குது. நீ குக்காகி வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த டிஷ் வந்து எங்கள் வீட்டில் இந்த 4 பேருக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆனது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களும் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. கனவா வேக வச்சோம் பார்த்திங்களா, தண்ணி எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் தான் ஊற்றுனேன். இந்த தண்ணியோட இந்த கனவா மீனை இதில் அப்படியே போட்டுருங்க. இதை இப்போ ட்ரையாக தான் எடுக்க போகிறோம், அதனால் இதை இப்படியே வச்சு சிம்மில் வச்சு வேக வைப்போம். அது வந்து நல்லா வெந்து அடைச்சி வச்சுருவோம். ஒரு 15 minutes நல்ல சிம்மில் வச்சுருங்க. அப்போ வந்து வெங்காயம் மற்ற இதெல்லாம் நல்ல விட்டு வந்திருக்கு. இது அதோடு சேர்ந்து வேகும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக. சரி, நம்ம இதை மூடி வச்சுருவோம். ஒரு 5 minutesக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கோங்க, வேகட்டும். நம்ம இதை திறந்து பார்ப்போம். இது பாருங்க, தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றினேன். தண்ணி எவ்வளோ வந்திருக்கு, இது கொஞ்சம் கிண்டிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சி. கனவா மீன் வந்துட்டு இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஒரு இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 3 minutes வைப்போம், நல்லாயிடும். இப்போ வெங்காயம் அந்த பச்சை மிளகா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம்ல, அது நல்லா வெந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், இதுவும் நல்லா வெந்துட்டு. இனி நம்ம அதை வந்து தாளித்து ஊற்றிட வேண்டியது. நமக்கு 15 minutes ஆகிருக்கு இதை செய்து முடிக்கிறதுக்கு. 15 minutesல ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நம்ம வேக வைக்கிறோம், அதனால் நீங்கள் அடைச்சி வச்சுட்டு பேசாமல் இருந்துடாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். அதனால் இடையில இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது வெந்துட்டு இது வந்து நான் வந்து தாளித்து ஊற்றுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், மற்றபடி எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வர்றதுனால இது வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து எண்ணெயில் செய்யலாம், தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக. ஒரு 3 tablespoon எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது பார்த்திங்களா, இவ்வளோ போதும். ரைட்டு, நம்ம கடுகை போட்டுக்கிடுவோம். இந்த காஞ்ச மிளகாய் 2 வச்சுருக்கேன் பாருங்கள், இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இந்த தாளிக்கிறது வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்தில் தாளிங்க, அதோட அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெரிய பல்லாரி வெங்காயம் நீங்கள் தாளிக்காதீங்க. தாளிக்க எடுக்கும்போது சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிச்சாச்சு. இனி இதை வந்து கனவா மீனில் போடுறோம். உடனே நீங்கள் அடைச்சி வச்சுருங்க, ஏன்னா அந்த அடைச்சி வைக்கும் போது தான் அந்த அந்த இதெல்லாம் ஸ்மெல்லாம் அந்த கனவாவோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப நேரம் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுறாங்க, அடைச்சி வச்சுருங்க. கனவா தோரன் செய்து முடித்தாச்சு. நல்ல டேஸ்டியான கனவா தோரன். நீங்களும் இதே மெத்தடில் செய்யுங்க, நல்ல டேஸ்டான உங்களுக்கு கனவா தோரன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.